தமிழர் பகுதியில் திடீரென முளைத்த புத்தர் இரண்டு நாட்களில் அகற்ற திட்டம். கோட்டாபய மகிந்த அரசுக்கு வந்த வினை. உணவுப் பொருள் கொள்கலன்கள் தேக்கம், பண்டிகை காலத்தில் நெருக்கடியா. முகபாலையில் மீண்டும் வெளிவரும் மனித எச்சங்கள், யாருடையவை எழுந்துள்ள பெரும் சந்தேகம். இலங்கையில் தீயில் கருகிய 2200 கோழிகள். அதிக விலைக்கு சீமந்து விற்பனை செய்பவர்களிற்கு வந்த எச்சரிக்கை. கொழும்பில் களமிறக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் தீவிர சோதனை நடவடிக்கை. கொழும்பில் நடந்த துப்பாக்கிச்சூடு. நகைக்கடையில் ஏற்பட்ட பதற்றம். வாடிகானுக்குள் கவிழ்ந்த பேருந்து, சிறுவர்கள் உட்பட 16 பேருக்கு காயம். இலங்கைக்கு மற்றொரு ஆபத்து, மரணங்களும் பதிவாகியுள்ளன. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை பொத்துவில் சங்கமன் கண்டி படிமலையடி வாரத்தில் இரவோடு இரவாக அடையாளம் தெரியாத நபர்களினால் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை அகற்றுமாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து குறித்த புத்தர் சிலையை 2 நாட்களுக்குள் அகற்றுவதாக திருக்கோவில் காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். அம்பாறை பொத்துவில் பிரதேச செயலாளரின் நிர்வாக எல்லைக்குட்பட்ட தாண்டியடி சங்கமன் கண்டி படிமலை அடிவாரத்தில் இரவோடு இரவாக புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தாண்டியடி மற்றும் சங்கமன் கண்டி கிராம பொதுமக்கள் அணிதிரண்டு புத்தர் சிலை வைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புத்தர் சிலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றக் கோரியும் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று திருக்கோவில் காவல்துறையினர் கலவரங்கள் ஏற்படாதவாறு நிலைமைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அரசாங்க பதவி வருவதற்கு பயன்படுத்திய மூலோபாய செயற்பாடுகள் தற்போது அரசாங்கத்திற்கே வினையாக மாறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தி சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். இந்த அரசாங்கம் எப்படி ஆட்சிக்கு வந்தது என்பதை மக்கள் அனைவரும் அறிவார்கள். ஈஸ்டர் குந்து தாக்குதலாலேயே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர அடிப்படை காரணமாக இருந்தது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்கவில்லை என்றும், நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியில்லை என்றும், குற்றத்தை இவர்கள் சுமத்தியே ஆட்சிக்கு வந்தார்கள் என்றும் இதன்போது தி சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் சுமார் 1500 மேற்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிக்க முடியாமல் தேங்கியுள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். டாலர் தட்டுப்பாடு காரணமாக பணம் செலுத்தி அவற்றை விடுவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாக வரும் பண்டிகை காலத்தில் புறக்கோட்டை மொத்த விற்பனை நிலையத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த கொள்கலன்களில் உருளைக்கிழங்கு, கடலை, சித்தல், மிளகாய், பருப்பு மற்றும் மசாலா உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் இருப்பதாகவும், அவற்றின் மதிப்பு 150 மில்லியன் டாலர் முதல் 200 மில்லியன் டாலர் வரை இருக்கும் எனவும் குறிப்பிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பழைய முகமாலை பகுதியில் இன்று கண்ணுவிடி அகற்றும் நடவடிக்கையின் போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள், ஆயுத தளபாடங்கள் உட்பட வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த பொருட்கள் தொடர்பில் பழைய போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் பழைய போலீசாரால் கிளிநொச்சி நீதிமன்றத்திற்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் அனுமதியுடன் நாளை அகழ்வு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மீட்கப்பட்டவை ஆர்பிஜி உந்துகணை செலுத்தி வெடிப்பொருட்களும், விடுதலை புலிகளுடைய வரிச்சீருடைய எச்சங்களும், மனித எலும்புக்கூட்டு எச்சங்களும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொட்டதனிய வராகல பகுதியிலுள்ள கோழிப்பண்ணையில் இன்று ஏற்பட்ட தீ பரவலில் 8200 கோழிகள் இறந்துள்ளன. இதனையடுத்து நீர்கொழும்பு மற்றும் ஹம்பகாத்தி அணைப்பு பிரிவினரால் குறித்த பரவல் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. எனினும் தீ பரவலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. நிர்ணயிக்கப்பட்டுள்ள அதியுற்ற சில்லறை விலைக்கு அதிகமான சீமந்தை விற்பனை செய்வதனை கண்டறிவதற்கான சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. அவ்வாறு அதிக விலைக்கு சீமந்தை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். சீமெந்து நிறுவனங்களினால் தற்போது 50 கிலோகிராம் நிறையுடைய ஒரு மூட்டை சீமெந்து 1275 ரூபாய் என விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த விலைக்கு அதிகமாக சீமெந்து விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கொழும்பு நகரில் உள்ள உணவு விற்பனை நிலையங்களில் கொழும்பு மாநகர சபை பாதுகாப்பு பரிசோதனைகளை ஆரம்பித்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதான மருத்துவ அதிகாரியான வைத்தியர் ருவன் விஜயமுனி தெரிவித்தார். கொழும்பு வடக்கு, மத்திய கொழும்பு, பொருளை, கொழும்பு கிழக்கு மற்றும் கொழும்பு மேற்கு ஆகிய பகுதிகளிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. சுகாதார வைத்திய அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழு இந்த பாதுகாப்பு பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்பு நகரில் உள்ள அனைத்து 5 நட்சத்திர ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் பிற உணவு விற்பனை நிலையங்கள் உணவின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இவ்வாறு பரிசோதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
வரலை பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் சற்று முன்னர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. முழுமுக தலை கவசம் அணிந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரே கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி இவ்வாறு கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு போலீசார் செல்வதற்கு முன்னதாக அவர்கள் தப்பி சென்றுள்ளனர். இதனடுத்து சந்தேக நபர்களை சிசிடிவி கேமராவின் மூலம் அடையாளம் கண்டித்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். புத்தளம் எலகங்குளம் பிரதான வீதியின் வனாத்தவில் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உட்பட 16 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எலுவங்குளத்திலிருந்து புத்தளம் நோக்கி பயணம் செய்த தனியார் பேருந்து ஒன்று எதிர்த்து திசையில் பயணித்து வானொன்றுக்கும் இடம் கொடுக்க முற்பட்ட போது வீதியோரத்தில் வடிகாணுக்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தின் போது இரண்டு சிறுவர்கள் உட்பட 16 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 11 பேர் புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5 பேர் வனாத்தவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வயோதிபர் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் வீதியின் அருகிலிருந்து மின்கம்பம் ஒன்று முழுமையாக சேதமடைந்துள்ளதால் வனாத்தவில் பகுதியில் மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது. இலங்கையின் ரத்தினபுரி மாவட்டத்தில் விவசாயம் உள்ளிட்ட நிலத்துடன் தொடர்புடைய தொழில்களை வாழ்வாதாரமாக கொண்டு பலரும் எலிக்காய்ச்சல் அச்சத்திலேயே தமது அன்றாட கடமைகளில் ஈடுபடுகின்றனர். 13,000 மேற்பட்ட உயிரிழப்புகளையும் 500,000 அதிகமான மக்களுக்கும் பாதிப்பினையும் COVID-19 இலங்கையில் ஏற்படுத்தியுள்ள நிலையில் மறுபுறம் எலிக்காய்ச்சல் இலங்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. எனினும் COVID-19 தொற்றின் வீரியம் எலிக்காய்ச்சல் குறித்த அவதானத்தை தடுத்துள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் வரையான காலப்பகுதியில் மாவட்டத்தில் 19 சுகாதார பிரிவுகளில் 344 பேர் எலிக்காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 5 மரணங்களும் பதிவாகியுள்ளன. பெல்முடுள்ள நிவித்திகல கலவான கிரியல்ல மற்றும் எல்பாதா ஆகிய பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் எலிக்காய்ச்சலால் 5 மரணங்கள் பதிவாகியுள்ளன. பலாங்குடி பிரதேசத்தில் அதிகளவானோர் இனம் காணப்பட்டுள்ளனர். குறித்த பிரிவில் 35 பேர் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வருடமும் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் அதிகம் இனம் காணப்பட்ட மாவட்டமாக ரத்தினபுரி மாவட்டமே பதிவாகியுள்ளது. தமிழர் பகுதியில் திடீரென முளைத்த புத்தர் இரண்டு நாட்களில் அகற்ற திட்டம். கோட்டாபயம் மகிந்த அரசுக்கு வந்த வினை. உணவுப் பொருள் கொள்கலன்கள் தேக்கம் பண்டிகை காலத்தில் நெருக்கடியா. முகபாலையில் மீண்டும் வெளிவரும் மனித எச்சங்கள் யாருடையவை எழுந்துள்ள பெரும் சந்தேகம். இலங்கையில் தீயில் கருகிய 2,200 கோழிகள். அதிக விலைக்கு சீமந்து விற்பனை செய்பவர்களிற்கு வந்த எச்சரிக்கை. கொழும்பில் களமிறக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் தீவிர சோதனை நடவடிக்கை. கொழும்பில் நடந்த துப்பாக்கிச்சூடு. நகைக்கடையில் ஏற்பட்ட பதற்றம். வடிகானுக்குள் கவிழ்ந்த பேருந்து சிறுவர்கள் உட்பட 16 பேருக்கு காயம். இலங்கைக்கு மற்றொரு ஆபத்து மரணங்களும் பதிவாகியுள்ளன.